வெல்கம் டு இந்தியன் பிஸ்னஸ் ஸ்ட்ரீட். கமோடிட்டி பற்றி எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அனாலிசிஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, எதுக்காக அதை பயன்படுத்துகிறோம், ஸோ அதில் உள்ள பிரின்சிபல்ஸ்லாம் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதாவது பாஸ்ட் ப்ரைஸ் மூமெண்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணி ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து ஃபர்காஸ்ட் பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதாவது பாஸ்ட்டாக ப்ரைஸஸ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் என்னெல்லாம் நடக்கலாம், ப்ரைஸஸ் ஏறுமா இல்லை இறங்குமா இல்லை சைட்வைஸாக இருக்குமா அப்படின்னு அனலைஸ் பண்ணி சொல்கிறது தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு சொல்லலாம். இப்போ வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து வெரைட்டி ஆஃப் சார்ட்ஸோ இல்லை இண்டிகேட்டர்ஸோ இல்லை ஆசிலேட்டர்ஸோ இல்லை பேட்டர்ன்ஸோ யூஸ் பண்ணி நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண முடியும். இப்போ வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மெயினாக வந்து ப்ரைஸ் பேட்டர்ன்ஸையும் மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஏன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேடிங் டெசிஷனை வந்து எடுக்கிறதுக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து எந்த ப்ராடக்டை வந்து எந்த ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்டோ இல்லை ஸ்டாக்கோ இல்லை கமாடிட்டியோ இல்லை கரன்சியோ வந்து எந்த ப்ராடக்டை வாங்கணும்னு சொல்லும், பட் எப்போ எந்த ப்ரைஸஸில் வாங்கணும் அப்படின்னு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் டிமாண்ட் அண்ட் சப்ளையை வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்போ எந்த ப்ரைஸில் வாங்கணும்னு கிளியராக வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடும். அடுத்து பிரின்சிபல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து மூணு பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே மார்க்கெட் ஆக்ஷன் டிஸ்கவுண்ட்ஸ் எவ்ரி திங். அதாவது மார்க்கெட்டில் கமோடிட்டி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ வந்து நிறையா வந்து ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸஸ், அப்புறம் வந்து கவர்மெண்ட்டோட டெசிஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் நியூஸஸ், அப்புறம் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ், இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் சொல்லலாம். ஓகேங்களா? பட் ஃபைனலாக ஓவராலாக வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பையிங் ஆர் செல்லிங் இந்த எமோஷன்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டை வந்து டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணும். அதாவது மல்டிபிள் டிசிஷன்ஸ் வந்து ஒரு சேர வந்து ஒருங்கிணைக்கும்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் இது ஒரு முக்கியமான பார்ட்டுன்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ ரெண்டாவது ப்ரைஸ் மூவ்ஸ் இன் ட்ரெண்ட். ஸோ ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் சைட்வைஸ் இதெல்லாம் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போது ப்ரைஸ் வந்து ட்ரெண்டில் வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ வந்து அப் ட்ரெண்டில் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இது வரைக்கும் மூவ் ஆகிருக்கு. இதுக்கப்புறமும் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகலாம். அதனால தான் வந்து ப்ரைஸ் மூவ்ஸ் இன் ட்ரெண்ட்னு சொல்கிறோம். ஸோ வந்து ட்ரெண்ட் வந்து கண்டினியூஸாக கண்டினியூ ஆகுது. இதே டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் கண்டினியூ ஆகலாம். இது வரைக்கும் இறங்கியிருக்கு, திரும்ப வந்து ஒரு கன்சாலிடேஷன் வந்துட்டு திரும்ப வந்து இறங்கியிருக்கு. டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லலாம். இல்லாட்டி ஒரு ட்ரேடிங் இன்னிய ரேஞ்ச், அதாவது ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் வந்து எந்த சைடு வேணாலும் மூவ் ஆகும்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி போயிருக்கு. ஸோ வந்து மார்க்கெட் எப்போவுமே ட்ரெண்டாக ஃபாலோ பண்ணும். அது அப் ட்ரெண்டாக இருக்கலாம், டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம், இல்லை சைட்வைஸாக இருக்கலாம். அடுத்து ஹிஸ்ட்ரி டென்ஸ் டு ரிப்பீட் இட் செல்ஃப். அதாவது
ப்ரைஸஸ் வந்து எப்பவுமே ஒரு நேர்கோட்டில் வந்து மூவ் ஆகாது. அதாவது இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன், ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ரைஸஸ் எப்பவுமே வந்து மூவ் ஆகாது. அதாவது வேவ்ஸ் மூலமாக தான் வந்து ப்ரைஸஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து எப்போவுமே ஒரு நேர்கோட்டில் வந்து ப்ரைஸஸ் மூவ் ஆகாது, எப்போவுமே வேவ்ஸ் மூலமாக தான் வந்து ப்ரைஸஸ் மூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வேவ்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு. ஜஸ்ட் நான் வரைகிறேன். ஸோ வேவ்ஸ் மூலமாக தான் ப்ரைஸஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ வந்து எப்போவுமே ப்ரைஸ் வந்து, ஸோ ஹிஸ்ட்ரி வந்து ஃபாலோ பண்ணணும் வந்து சொல்லலாம். ப்ரைஸஸ் வந்து ஹிஸ்ட்ரியை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேவ்ஸ் வந்து ப்ரைஸஸ் வந்து ஃபாலோ பண்ணும். நேர்கோட்டில் ப்ரைஸஸ் எப்போவுமே மூவ் ஆகாது. அடுத்த வீடியோவில் சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நாம் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.